நீட் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் விண்ணப்பிப்பார்கள் என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் தானம் செய்த குடும்பத்தாருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்று அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்வை மாணவர்கள் சிறப்பாக எழுத போதுமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகளிலும் முதலாம் ஆண்டு தவிர பிற ஆண்டுகளில் பயிலும் மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். ஆசிரியர்கள் நேரடியாக கல்லூரிக்கு வர வேண்டும் என்று ஏற்கனவே உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்று மாநிலம் முழுவதும் பேராசிரியர்கள் கல்லூரிகளுக்கு வந்து இணையவழி வகுப்புகளை தொடங்கி பாடங்களை கற்பித்தனர். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அவர்கள் தங்களின் பாஸ்போர்ட்டை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத சூழலில் அவர்கள் மூலம் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் நகரில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பிஜேபி பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் கொல்லப்பட்டனர். லால் சவுக் என்ற இடத்தில் வசித்து வந்த குலாம் ரசூல் மற்றும் அவரது மனைவியை வீட்டிற்குள் புகுந்து தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தினர். இந்த தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கண்டனம் தெரிவித்துள்ளார்.